ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ முன் தோல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்மளில் நிறையா பேர் மொபைல் வாங்கும்போது அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அந்த மொபைல் வாங்கின பின்னாடி செக்யூராக வச்சுக்கிறது ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அதை பற்றின வீடியோ தான் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கிற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துறதைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் தான் மொபைல் வாங்கும்போதே கண்டிப்பாக தான் வாங்குவோம் இன் கேஸ் ப்ராப்ளம்னால மொபைல் உங்கள் சார்ஜர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா அதை யூஸ் பண்ண முடிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்கள் ஃப்ரெண்டுகிட்டயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் கிட்டே மொபைல் சார்ஜர் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த பெண் கரெக்டாக செட்டானாலே போகுதுன்ற மாதிரி நிறையா பேர் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி யூஸ் பண்ணவே கூடாது உங்கள் மொபைல் என்ன ப்ராண்டோ அதுக்குரிய சார்ஜர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் மாற்ற யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அப்டேட் கேட்கும் சில ஆப் அப்டேட் கேட்கும் நீங்கள் எவ்ரி டைம் வந்து அந்த அப்டேட் வந்ததுனால நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இக்னோர் பண்ணிடுவோம் ஸோ அப்படி இக்னோர் பண்ணவே கூடாது இன் கேஸ் உங்களோட மொபைல் ஓஎஸ்லேயோ இல்லை ஆப்லையோ ஏதாச்சும் ஒரு மால்வேர் அதாவது இன்னும் ஏதாச்சும் ஹேக் ஹேக் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் அப்டேட் அந்த வந்துச்சின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஸோ அதை இக்னோர் பண்ணாமல் அப்டேட் பண்ணுங்கள் தேர்ட் பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆப்பை நீங்கள் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஸோ அப்போ அந்த ஆப் வந்து எல்லாருன்னா அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஸ் நிறைய டிஸ்பிளே வரும் ஸோ அவன் என்ன பண்ணலான்னா நம்ம அந்த ஆப் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஆப்பை என்ன பண்ணுவோம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணவே கூடாது ஸோ எப்போயுமே தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒய்ஃபை இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து பப்ளிக்காக நம்ம யூஸ் பண்ண இடத்துல ஒய்ஃபைலாம் அவைலபிளாக இருக்கும் நம்ம ஒய்ஃபை ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அக்சஸ் பண்ணுவோம் சார் அப்படி அக்சஸ் பண்ணவே கூடாது அப்படி அக்சஸ் பண்ணும்போது நம்மளோட டேட்டா வந்து ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இன்கேஸ் உங்கள்கிட்ட நீங்கள் விபிஎன் ப்ரொடக்ஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ப்ராப்ளம் கிடையாது ஸோ மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணாத பட்சத்தில் நம்ம ஒய்ஃபை பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணாது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களோட ஃபீல் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் चाrपन मरnदरादanय thank you